எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிமைகள் அடர்த்தியாக வளர ஐந்து டிப்ஸ் சில இயற்கையான முறைகள் பயன்படுத்தி கண்ணிமை முடிகளை அடர்த்தியாக வளர செய்து நமது கண்களின் அழகை அதிகரிப்பது எப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல பொதுவாக கண்ணிமை முடிகள் ஒரு நாளைக்கு சுமார் ஜீரோ புள்ளி ஒன்று ஐந்து மில்லிமீட்டர் வரை வரைதான் வளரும் அவ்வாறு வளரும் முடிகள் சுமார் ஐந்து முதல் ஆறு மாதங்கள்ல உதிர்ந்துடும் பின் உதிர்ந்த கண்ணிமைகள் கண்ணிமை முடிகள் மீண்டும் முழுமையாக வளர எட்டு முதல் பத்து வாரங்கள் எடுத்துக்கொள்ளும் கண்ணிமைகளானது நம்முடைய இரண்டு கண்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது கண்களை கண்களை அழகாகவும் வசீகரமாகவும் காட்டுது நம் அன்றாடம் கண்ணிமைகளுக்கு தரமற்ற கண்மைகளை பயன்படுத்துவதன் மூலம் கண்ணிமைகள் உதிரும் பிரச்சனை ஏற்படுது எனவே சில இயற்கையான முறைகளை பயன்படுத்தி கண்ணிமை முடிகளை அடர்த்தியாக வளர செய்து நமது கண்களின் அழகை அதிகரிக்கலாம் கண்ணிமைகளை அடர்த்தியாக வளர செய்வதற்கு ஐந்து டிப்ஸ் சொல்கிறேன் முதல்ல பார்த்தோம்னா வைட்டமின் இ கேப்சூல்களை எடுத்து அதில் இருந்து ஜெல் வடிவ மருந்தை எடுத்துக்கணும் அதை ஒரு தேக்கரண்டி ஆமணக்கு எண்ணெயோட கலக்கிக்கணும் தினமும் இதனை இரவில் ஒரு சிறிய பஞ்சில் நனைச்சிட்டு ஒரு சொட்டு விட்டு கண் இமை முடியின் மீது நல்ல தேய்க்கணும் இந்த மருந்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் இமை முடியின் அடர்த்தியை இரு மடங்கு வலுவாக்கும் அடுத்ததா ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஈமு எண்ணெய் ஆகியவற்றை எடுத்து நன்றாக கலந்து அதை தினமும் இரவில் கண் இமை முடியின் மீது தடவி நன்கு மசாஜ் செய்யணும் இதில் உள்ள இயற்கையான உயிர்கொழுப்பு அமிலங்கள் கண் இமை முடியை வலுவாக்கி நன்கு வளர செய்யும் அடுத்ததா சிறிய அளவிலான பெட்ரோலியம் ஜெல்லியை ஒரு பழைய சுத்தமான மஸ்கார கோலில் எடுத்து தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் கண் இமை முடிகளின் மீது நன்கு தடவணும் இதனால் நன்கு அடர்த்தியான கண் இமை முடிகள் கிடைக்கும் அடுத்ததா தினமும் சாதாரணமாக கண்ணிமைகளை மசாஜ் செய்வதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் எனவே நம்முடைய விரல்களில் ஒரு சில துளிகள் ஆலிவனை எடுத்து விரல் நொடி விரல் நொடி வைத்து சூடாகும் வரை நல்லா தேய்க்கணும் மென்மையாக ஐந்து நிமிடங்கள் வரை வட்டை இயக்க வடிவில் வைத்து கண்ணிமைகளை மசாஜ் செய்யணும் அடுத்ததா விளக்கெண்ணை இரண்டு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை துருவலை நன்கு கலந்து பின் இதை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பின் அந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து தினமும் இரவில் சில துளிகள் எடுத்து கண்ணிமை முடிகளின் மீது தடவி வரணும் இப்படி ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது கண்ணிமைகள் அடர்த்தியாக வளர்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ